உங்களுக்காக பாண்டீஸ்வரி. மோடி அரசை கண்டித்து செப்டம்பர் 10 அன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்திற்கு இடதுசாரிகள் கூட்டாக அறைகூவல். சட்டவிரோத நடவடிக்கைகளை துணை ஆணையர் ஜெயக்குமார் தான் மறைத்தார். குட்கா ஊழல் புகாரில் சிக்கிய முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் பேட்டி. பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் விசாகா கமிட்டியை மாற்றி அமைக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி நீதிமன்றத்தில் வழக்கு. பசு குண்டர்கள் விவகாரத்தில் அறிக்கை அளிக்காத மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. பாலியல் வழக்கில் போலிச்சாமியார் நித்யானந்தாவிற்கு பிடி வாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாப் பல்கலைக்கழக மாணவர் மன்ற தேர்தலில் ஏபிவிபி படுதோல்வி, இடதுசாரி மாணவர் சங்கம் வெற்றி. கேரள தேவாலயத்தில் கர்நாடக இசை கச்சேரியில் கன்னியாஸ்திரி அசத்தல். இடதுசாரி அறிவுஜீவிகள் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நடிகர் கிரீஷ் கர்னாட் மீது வழக்கு பதிவு. தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள சிபிஎம் மாநில குழு அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் மோடி அரசு கடைபிடித்து வரும் நாசகர பொருளாதார கொள்கையின் விளைவாக பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருகிறது. இதன் விளைவாக நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தாங்க முடியாத கொடுமைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போதும் அதன் பலனை அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களுக்கோ, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கோ, அத்தியாவசிய பொருட்கள் போக்குவரத்துக்கோ போய் சேர்ந்து விடாமல் பாஜக அரசு கடந்த 4 வருடங்களாக கலால் வரியை உயர்த்தி கொள்ளையடித்து வருகிறது. தமிழக அரசும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க முடியாது என மறுத்து வருகிறது. இத்தகைய பொருளாதார கொள்கையை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் செப்டம்பர் 10 தேதி பொது வேலை நிறுத்தம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. நாட்டில் இப்பொது வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்துவதெனவும் நடைபெறும் இப்போராட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து பகுதி மக்களும், விவசாயிகளும், தொழிலாளர்களும், மாணவர்களும், இளைஞர்களும், அரசு ஊழியர்களும், ஆசிரியர்களும், வணிகர்கள் மற்றும் அனைத்து வகையான வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களும் பேராதரவு அளிக்க வேண்டும் என இடதுசாரி கட்சிகளின் சார்பில் கேட்டுக்கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர் டி கே ரங்கராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை செயலாளர் மு வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லிபரேஷன் மாநில குழு உறுப்பினர் எஸ் ஏ குமார், என் குமரேசன், SUCIC மாநில குழு உறுப்பினர்கள் வி சிவகுமார், எஸ் சுருளியாண்டவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விசாகா கமிட்டியை மாற்றியமைக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விசாகா குழு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2013 ஆண்டு மத்திய அரசு சட்டம் இயற்றியது. இந்நிலையில் ஐஜி பொறுப்பில் இருக்கும் ஒருவர் தனக்கு கீழே பணிபுரியும் பெண் எஸ்பியுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று தனது அலுவலகத்திற்கு அழைத்துள்ளார். உயர் அதிகாரி ஆலோசனை நடத்த அழைக்கிறார் என்பதால் ஐஜியின் அலுவலக அறைக்கு சென்றிருந்தார் பெண் எஸ்பி. அப்போது உள்ளே சென்ற பெண் எஸ்பியிடம் ஐஜி தகாத முறையில் நடக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே இதே ஐஜி பலமுறை பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் பெண் எஸ்பி தனக்கு நேர்ந்த பாலியல் தொல்லைகள் குறித்து முறையாக காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்திருந்தார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் முதல்வர், உள்துறை அமைச்சர், டிஜிபி ஆகியோரிடம் புகார் தெரிவித்திருந்தார். இதையடுத்து அவசர அவசரமாக பெண் போலீஸ் கூடுதல் டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் கூடுதல் டிஜிபி அருணாச்சலம், டிஐஜி தேன்மொழி, ஓய்வு பெற்ற கூடுதல் எஸ்பி சரஸ்வதி, டிஜிபி அலுவலகத்தில் உள்ள மூத்த நிர்வாக அதிகாரி ரமேஷ் ஆகியோர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது.
இதையடுத்து சிபிசிஐடி விசாரிக்க காவல்துறை உள் புகார் விசாரணை குழுவான விசாகா கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் பாலியல் புகார் அளித்த பெண் எஸ்பி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் விசாகா கமிட்டியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த யாரும் இல்லை என்றும், தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய உயர் அதிகாரி தற்போதும் அதே பணியில் இருந்து வருகிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அவரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும், அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதுள்ள விசாகா கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய குழுவை அமைக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பசு குண்டர்கள் தாக்குதல் விவகாரம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யாத மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மீண்டும் தாக்கல் செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட வேண்டியிருக்கும் என எச்சரித்திருக்கிறது. நாடு முழுவதும் பசுக்களை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் சங் பரிவார் கும்பல் சட்டத்தை கையில் எடுத்து சிறுபான்மையினர் தலித் மக்களை குறிவைத்து தாக்கி படுகொலை செய்து வருகிறது. இச்சம்பவங்களை கட்டுப்படுத்த கோரி மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேரன் துஷார் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, நீதிபதிகள் அமித்வாராய், ஏ.எம். கான்வில்கர் அடங்கிய அமர்வு பல்வேறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்தது. அதில் பசு குண்டர்களின் வன்முறையை தடுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிஎஸ்பி பொறுப்பிற்கு குறைவில்லாத அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த உத்தரவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் மாநில அரசுகளை கோரியிருந்தது. ஆனால் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. இதையடுத்து இந்த மாநிலங்கள் மீது நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை மீண்டும் விசாரித்த உச்சநீதிமன்றம் அடுத்த ஒரு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யாத மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அனைத்தும் விரிவான அறிக்கையையும் விளக்கத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அந்தந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்காததால் நித்யானந்தாவிற்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் உள்ள நித்யானந்தா ஆசிரமத்தில் பெண் சீடர் ஆர்த்தி ராவ் என்பவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் கூறப்பட்டது. இது தொடர்பாக பெங்களூர் ராம்நகர் போலீசார் நித்யானந்தாவை கைது செய்து மைசூர் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் நித்யானந்தாவிற்கு ஆண்மை பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக கடந்த ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு நித்யானந்தா நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கு வியாழனன்று விசாரணைக்கு வந்தபோது நித்யானந்தா நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி அவரது வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் நித்யானந்தா வட மாநிலங்களில் ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் ஆஜராக முடியவில்லை என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதி தொடர்ந்து 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜர் ஆகாததால் நித்யானந்தாவுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார். சோபியாவின் உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் பேசிய பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மக்கள் கண்காணிப்பக நிர்வாக இயக்குநரும் வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் வலியுறுத்தியுள்ளார். பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமானத்தில் சென்றபோது சக பயணியான மாணவி லூயிஸ் சோபியா என்ற பெண் தமிழிசையை நோக்கி பாசிச பாஜக ஒழிக என கோஷமிட்டார். அதன்பின் தமிழிசை தனது கட்சிக்காரர்கள் வந்தவுடன் அவர்களுடன் இணைந்து கொண்டு சோபியாவை மிரட்டினார். பின்னர் தமிழிசை சோபியா மீது காவல்துறையில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் சோபியாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதன் மறுநாள் மாவட்ட நீதிமன்றம் சோபியாவிற்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் சோபியாவை தூத்துக்குடியில் உள்ள அவரது இல்லத்தில் மனித உரிமை செயல்பாட்டாளரும் வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் ஹென்றி திபேன் கூறியது, எழுத்தாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளனவோ அவை அனைத்தும் சோபியாவிற்கும் உண்டு. சோபியாவின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தமிழிசை மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும்,
குறிப்பாக மிக மோசமான தவறான வார்த்தைகளில் மிரட்டியதற்கு உயிருக்கு ஆபத்தை உருவாக்குவோம் என்று சொன்னவர்களுக்கு கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அவர்கள் செய்யவில்லை. எனவே காவல்துறையின் பாரபட்சமான நடவடிக்கைக்கு எதிராக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பஞ்சாப் மாநில தலைநகர் சண்டிகரில் அமைந்துள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் மன்ற தேர்தலில் இடதுசாரி மாணவர் சங்கம் ஏபிவிபியை படுதோல்வியடைய செய்திருக்கிறது. மேலும் முதல் முறையாக மாணவர் மன்ற தலைவர் பதவிக்கு கனுப்பிரியா என்ற மாணவி தேர்வாகியுள்ளார். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு முதுகலை பட்ட படிப்பு மாணவி கனுப்பிரியா. இவர் சமுதாயத்திற்கான மாணவர்கள் என்ற இடதுசாரி மாணவர் சங்கம் சார்பில் மாணவர் மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். இவரை தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்று பாஜகவின் மாணவர் பிரிவான ஏபிவிபி தனது முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தியது. ஆனாலும் இடதுசாரி மாணவர் சங்க பிரதிநிதி கனுப்பிரியா ஏபிவிபி வேட்பாளரை விட 719 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். நானும் ஒரு நகர்ப்புற நக்சல் தான் என்று கழுத்தில் பதாகையை தொங்கவிட்டபடி வந்ததால் சினிமா நடிகரும் நாடக ஆசிரியருமான கிரீஷ் கர்நாட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் நகர்ப்புற நக்சல்கள் என்று குற்றம் சாட்டி மகாராஷ்டிர காவல்துறை 5 சமூக ஆர்வலர்களை கைது செய்தது. இதற்கு நாடு முழுவதும் இருந்த சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சமூக வலைதளங்களில் நானும் ஒரு நகர்ப்புற நக்சல் தான் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது. பெங்களூரில் நடந்த கௌரி லங்கேஷின் நினைவு நாளில் பங்கு பெற்ற நடிகர் கிரீஷ் கர்நாட் தன் கழுத்தில் நானும் ஒரு நகர்ப்புற நக்சல் தான் என்ற வாசகம் உள்ள பதாகையை தொங்கவிட்டிருந்தார். இதனால் பெங்களூருவை சேர்ந்த வழக்கறிஞர் என்பி அம்ருதேஷ் கர்நாட் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு போலீசாரிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் நக்சல்களோடு அவருக்கு உள்ள தொடர்பை விசாரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கர்நாட்டுக்கு ஆதரவாக செயல்படும் நடிகர் பிரகாஷ் ராஜ், சுவாமி அக்னிவேஷ், ஜிக்னேஷ் மேவானி, கன்னையாகுமார் உள்ளிட்டோரையும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து கிரீஷ் கர்நாட் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்திற்கு மேலும் 6 காலம் அவகாசம் வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே மாதம் 22 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அமைதியாக போராடிய மக்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் பலியாயினர். மேலும் சிலர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் ஏற்கனவே விசாரணையை தொடங்கி விசாரித்து வருகிறது. இந்த விசாரணைக்கு ஆணையத்துக்கு வழங்கப்பட்ட 3 கால அவகாசம் முடிவடைவதால் மேலும் 6 காலம் அவகாசம் கேட்டு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கிடையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த கிளாஸ்மேன் என்பவரை நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கடந்த மாதம் அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் சம்மன் வழங்கியது. இது விசாரணை ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியது. இந்நிலையில் தற்போது அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு மேலும் 6 காலம் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் தேவாலயம் ஒன்றில் கன்னியாஸ்திரியின் கர்நாடக இசை கச்சேரி பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. கேரள மாநிலம் வைக்கம் அருகில் உள்ளது கொடுவச்சூர் செயின்ட் மேரிஸ் தேவாலயம். இங்கு மேற்கத்திய பாடல்கள் தான் பாடப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த செவ்வாயன்று வழிபாட்டின் போது முதன்முறையாக கர்நாடக இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாடியவர் ரின்ஸ்லி அல்போன்ஸ் என்ற கன்னியாஸ்திரி. கிறிஸ்தவ பக்தி பாடல்களுக்கு பூர்வ கன்னியாஸ்திரி ராகத்தில் பாடினார். இவரது கச்சேரியை இசை ரசிகர்கள் பெரிதும் ரசித்தனர். பின்னர் அவருக்கு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். தேவாலய வளாகத்தில் இது போன்ற கர்நாடக இசை நிகழ்ச்சி நடத்துவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது.